ஒரு அண்டர் ரேட்டட் த்ரில்லர் இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராகவும் இருக்கணும் கட்டசி வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை அப்படியே சீட் நுணுக்க வச்சு எதுக்காக கொலை இல்லை இது யார் பண்ணியிருப்பா அப்படின்ற அந்த ட்விஸ்ட்டும் கரெக்டாக இருந்தால் சூப்பராக இருக்குல்ல அப்படியாப்பட்ட ஒரு அண்டர் ரேட்டட் த்ரில்லர் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி அந்த அண்டர் ரேட்டட் த்ரில்லர் எப்படி இருக்குது அந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க லெட்ஸ் பிகின் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னா என்ன எதை குறிக்குது ஏதாவது டோர் நம்பரா இல்லை ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தோட நம்பரா அப்படின்னு நம்ம எல்லோரையும் யோசிக்க வைக்கும் அதுக்குண்டான விடை வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸில் தான் சொல்லியிருப்பாங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் சஞ்சய் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு வந்து அவருடைய பழைய ப்ரொஃபஸர் அந்த பொண்ணு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் வரும் நாளைக்கு காலையில் என்னை வீட்டுக்கு வந்து பாரு அர்ஜென்ட்டுன்னு ஒன்று வரும் இந்த பொண்ணு மறுநாள் காலையில் அந்த ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போகும் ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போனால் போலீஸ் எல்லாம் அங்கே நிற்பாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த ப்ரொஃபஸரை காணோம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும் இந்த பொண்ணுக்கு ஒரே பக்கீர்னு இருக்கும் என்னடா அது எதுக்காக வர சொன்னார்னு கேட்டால் இல்லை இந்த மாதிரி ப்ரொஃபஸர் வர சொன்னார் ப்ரொஃபஸர் எப்போ காணோம் அப்படின்னா நீ என் கூட டச்சில் இருமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க பொண்ணுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் நம்ம பாய் ஃப்ரெண்ட் சஞ்சய் வந்து பொண்ணு ரெண்டு பேரும் ஹோட்டல்லாம் போய்ட்டு சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு இறக்கி விட்டு அந்த பையனும் போயிடுவான் திடீர்னு பார்த்தா நைட்டு ஒரு முகமுடி போட்டுட்டு ஒரு ஒருத்தன் இந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே வந்து இந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணுவான் கொலை பண்ண ட்ரை பண்ணுறப்போ இந்த பொண்ணை எப்படியோ தப்பிச்சு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவோம் அந்த கொலை பண்ண வந்தவன் எஸ்கேப் ஆகிடுவான் போலீஸ் வந்துடும் இப்போது யார் இதை பண்ணால் ப்ரொஃபஸர் ஏன் காணாமல் போயிருக்கிறாரு ப்ரொஃபஸர் தான் இந்த பொண்ணை கொலை பண்ண வந்தானா எதுக்காக இப்படி நடக்குது இல்லை இவங்க வாழ்க்கையில் வேறு ஏதாவது ஒரு சம்பவம் தொடர்பில் இருக்கா அப்படின்றதா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற படத்தோட கதை இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி நான் எதுவும் பெருசாக ரிவீல் பண்ண முடியாது ஸோ எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடும் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றும் இந்த ஹீரோவாக நினச்சிருக்கிற சஞ்சய் அப்படின்றவர் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை எப்படியாச்சும் காப்பாற்றணும் ஏன் அப்படின்னே புரியாதவருக்கு போலீஸ் ஒன்றுமே போலீஸால் பண்ணவே முடியாது போலீஸ் எல்லாம் போகிற இடம்லாம் முட்டு சந்தா போய் நிற்கும் இவங்க வாழ்க்கையில் பழசில் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா இந்த பொண்ணுக்கு என்ன ஃப்ளாஷ்பேக்கில் காலேஜ் படித்தப்போ அந்த ப்ரொஃபஸருக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன ரிலேஷன் இப்படின்ற பல விஷயங்களை வந்து எங்கேயுமே வந்து முடியாது அந்த ப்ரொஃபஸர் எங்கே இருக்கார் அப்படின்னு ஐடென்டிஃபையே பண்ண முடியாது அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க நிறைய ட்விஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டர்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும் அந்த ஹீரோயின் யதார்த்தமாக பண்ணியிருப்பாங்க ஹீரோவும் நல்லா பண்ணியிருப்பார் ஆனால் ஒரு சில ரியாக்ஷன் மட்டும் திருப்பி திருப்பி கொடுத்த ரியாக்ஷனே கொடுக்கறதுனால ஹீரோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக நடிச்சிருக்கலாமா அப்படின்னு தோணும் போலீஸ் இன்வெஸ்டிகேட்டராக வர அந்த போலீஸ் ஆஃபீஸராக வர்றவரும் ஒரு ஒரு நல்லா இருப்பார் நல்ல பாடிலாம் வச்சுட்டு அவரும் நல்லா நடிச்சிருப்பார் அதுக்கு பிறகு வேறு எதுவும் கேரக்டர்ஸ்லாம் எதுவும் சொல்ல முடியாது எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் பாயிண்ட் நடிச்சிருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக நடிச்சிருந்தால் இந்த படம் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லராக வந்திருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குது படத்தில் தேவையில்லாத பாடல் காட்சிகள் கிடையாது ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காமெடி காட்சிகள் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் டீசெண்டான ஒரு த்ரில்லராக அதுக்கு உண்டான காரணங்களும் படத்தில் சொல்லப்பட்ட காரணங்களும் கரெக்டாக நமக்கு ஏற்றுக்கொள்ள மாறிருக்கும் இருக்கும் படத்தோட மெஜாரிட்டி ஆஃப் காட்சிகள் வந்து இருட்டில் தான் இருக்கும் அது கேமரா ஒர்க் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க இருட்டில் இருக்கிறனால நம்ம ஏதாவது நம்ம லைட் அடித்து நம்ம படம் பார்க்குற அவசியம் இல்லை இருட்டிலே தான் மேக்ஸிமம் படம் இருக்கும் ஒரு சில காட்சிகள் இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே ஒரு கொலகாரம் வந்து அட்டம் பண்ணுற அந்த காட்சி நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஸோ ஓவராலாக ஒரு டீசெண்டான ஒரு த்ரில்லர் ஒரு அண்டர் ரேட்டட் த்ரில்லர் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த படத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அமேசான் Prime இருக்கிற த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற இந்த படத்தை பார்க்கலாம் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் படம் யூடியூப்லேயே டப்பிங் செய்யப்பட்டு தெலுங்குல டப்பிங் செய்யப்பட்டு ஃப்ரீயாகவே இருக்குது அதோட லிங்க்கையுமே நான் வந்து கொடுக்குறேன் பயங்கர புத்திசாலியாக இருந்தால் இந்த படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே கூட ஓ இதுதான் காரணமா அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சலாம் இல்லை ஒரு இன்வெஸ்டிகேட்டர் த்ரில்லர் அந்தளவுக்குலாம் நமக்கு இல்லைப்பா நமக்கு படம் பார்க்குறேன் என்ஜாய்மெண்ட்னால் கடைசி வரைக்கும் உங்களால் இந்த படத்தை நிச்சயமாக என்ஜாய் பண்ண முடியும் ஸோ அதுதான் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் படத்தோட அவுட்லைன் அவர் ரிவ்யூ எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவில் தேங்க்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சினிமா கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்